ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த 6 பேர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னப்பா அது, இன்னும் கேப்டனே யாரும் தெரியாது, அப்புறம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பாஸ்லேருந்து தினேஷ் அவர்கள் போட்டியிட்டு பிக்பாஸ்லேருந்து யார் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வேறு லெவலில் தினேஷ் வந்து வெற்றி வாகை சூடி விட்டார். ஸோ தினேஷ் அவர்கள் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு கேப்டனாகி, பிக்பாஸ் வீட்டுக்கும் கேப்டனாகி, அவருடைய ஒயில்டு கார்டு என்ட்ரியில் முதல் கேப்டனாக வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த 6 பேர் யார் அப்படிங்கிறதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, யார் யார் வந்து தினேஷ் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, மாயன் பூர்ணிமன் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அமுத நிலமாறன் மாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு ஆட்கள். இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா மாயா கேப்டனாக இருக்கும்போதும் மாயன் பூர்ணிமன் ஒன்றா தான் இருந்தாங்க, பூர்ணிமன் கேப்டனாக இருந்த போது மாயன் பூர்ணிமன் ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கும் பொழுது இந்த வட்டம் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சார் அப்படின்னா, மாயனும் பூர்ணிமனையும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சி யார் யாரை போடணுமோ அங்கே வந்து போடணும். அதாவது மாயன் ஒரு சைடு, பூர்ணிமன் ஒரு சைடு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மாயா பூர்ணிமா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஸ்மால் பாஸில் அவர் வந்து கண்டிப்பாக போடுவார். இங்கே பிக் பாஸில் ஒரு ஹவுஸ் இருக்கும், அப்படி இல்லையா ரெண்டு பேரையும் அங்கே தூக்கி கூட்டுருவார். இந்த ரெண்டு தான் நடக்கும். பட் அவங்க கூட்டு சதி அப்படிங்கிறதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அங்கே போயிடுவாங்க, சரியா? அப்புறம் நிக்சன். ஸோ நிக்சன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐஷு வந்து வெளியே போயாச்சு, இனிமேல் இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்க முடியாது, அதனால் நிக்சனை தூக்கி அங்கே போடுவார். இன்னும் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு வந்து பிடிக்கலை, தினேஷ்க்கு அந்தளவுக்கு வந்து ஹோல்டு இல்லை. அதேமாதிரி விக்ரம் அக்ஷயா கன்ஃபார்மாக உள்ளே போவாங்க, ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டு இருந்தார் விக்ரம் அக்ஷயா வந்து ஒன்றும் கிளிக்க மாட்டாங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கேயே கோவப்பட்டார், என்னப்பா என்ன ஏன் பண்ணுறீங்க, இன்னும் எவ்வளோ பேர் மிச்சர் சாப்பிட்ருக்காங்க அங்கே அவங்களாம் அனுப்ப மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ விக்ரம் அக்ஷயா கன்ஃபார்ம், சரியா? ஸோ மாயன் பூர்ணிமன் சேர்த்து அனுப்பிச்சார்னா மாயன் பூர்ணிமன் நிக்சன் அக்ஷயா விக்ரம் ஜோவிகா இந்த 6 பேர் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மாயாவும் பூர்ணிமாவும் பிரிக்கிறான்னு வைங்களேன், இப்போ இன் கேஸ் பூர்ணிமா எடுத்துக்கோங்க, இல்லை மாயா எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வீட்லேயும், சரியா? மாயா பூர்ணிமா அப்படி எடுத்துக்கோங்க. அக்ஷயா விக்ரம் வந்து கன்ஃபார்ம், ஒயில்டு கார்டிலேருந்து ஒருத்தர் உள்ளதுக்குவார், அது வந்து பிராவாக தான் இருக்கும், ஏன்னா அவன் தான் வந்து மிச்சர் சாப்பிட்ருக்கான் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுனால பிராவை தூக்கி உள்ளே விடுவார். ஓகேவா? விஷ்ணு ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, சரியா? ஜோவிகா வழக்கம் போல் உள்ளே இருப்பாங்க, ஏன்னா ஜோவிகாவுடைய ஒரு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்றதற்காக ஜோவிகா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கானா பாலா, சாரி, ஆர்ஜே பிராவோ, மாயா இல்லை பூர்ணிமா, ரெண்டு சைடில் ஏதாவது ஒருத்தம் வச்சுக்கோங்க, சரியா? ஆர்ஜே பிராவோ, அக்ஷயா, விக்ரம், நிக்சன், ஜோவிகா இந்த 6 பேர் தான் தினேஷ் அவர்கள் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து போடுவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மாயன் பூர்ணிமனை ஒன்றா போடுவாரா இல்லை தனித்தனியாக போடுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷ் ஸ்மார்ட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக மாயா பூர்ணிமாவை தனித்தனியாக தான் போடுவார் அப்படிங்கிறது தான். அப்போ தான் கேமுடைய சுவாரஸ்யம் இன்னமும் வந்து பயங்கரமாக இருக்கும், சரியா? அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அக்ஷயாக்கு கண்டிப்பாக ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தான் போடணும், ஏன்னா தே டிசர்வ். மிச்சம்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேயாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஆட்களும் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. இந்த வாரமும் வந்து ஐஷு வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ மிச்சம் எத்தனை பேர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹோல்டு வந்து வேறு யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரேக்கிங்கான டிசிஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும், தினேஷ் அதை கண்டிப்பாக எடுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.